ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஷாப்பிங் விளக்கு தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், பூ மார்க்கெட் பார்க்க போகிறோங்க மதுரையில். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம தெற்கு பக்கமாக கொஞ்சம் தூரம் நடந்தாலே வந்துடுவோங்க இந்த மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டு. இங்கே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸில் பூ இருக்குங்க. இப்போ உள்ளே நுழையும் போதே பாருங்கள், லெமன், வில்வ இலை, அப்புறம் வந்துட்டு மறிக்கொழுந்து எல்லாமே இங்கே வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க. இது மறிக்கொழுந்துங்க, அருகம்புல் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு வெள்ளை தாமரைங்க. இந்த செந்தாமரை கிடைக்கிற அளவுக்கு வெள்ளை தாமரை வந்து கிடைக்காது, அந்த அளவுக்கு ரேர் இது. விலை வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்குங்க. இந்த தாமரை மொட்டு வந்துட்டு 3-5 ரூபா சொன்னாங்க. இந்த மலர்ந்த தாமரை வந்துட்டு 4-5 ரூபா சொன்னாங்க. இது வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா எல்லா பூக்களுமே வந்துட்டு விலை வந்து மாறும். இப்போ வந்துட்டு வில்வேலை எவ்வளோ அழகா மொட்டு இருக்கு பாருங்க. இது வந்துட்டு இங்கே பெங்களூரில் சான்ஸே இல்லைங்க இந்தளவுக்கு பூக்கள் கிடைக்கிறதுக்கு. இங்கே அவ்வளோ வெரைட்டி பூக்கள் இருக்குது. மல்லிகைப்பூலாம் பார்த்தீங்கன்னா பந்து பந்தாக இது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வந்துட்டு மொத்தமாக நம்ம விலை கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம உதிரியாக வாங்குறதுக்கு முடியலை, கட்ட தெரியலை அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வாங்கிக்கலாங்க. நாங்கள் மதுரையில் இருந்த வரைக்கும் இது மாதிரி சாமிக்கு போடுறதுக்கே நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுவேங்க எங்கள் மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில். இந்த செவ்வந்திலேயே கலர் வெரைட்டி பாருங்கள், கிட்டத்தில் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த மஞ்சள்லேயே அத்தனை விதமான மஞ்சள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இந்த வழியாக போயிட்டு அந்த வழியாக ஒரு ரவுண்டு ரவுண்ட் அடித்தாலே போதும், மனசு வந்துட்டு அவ்வளோ ஒரு லேசாக மாறிடுங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ரோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம்தான் கலரில், ஆனால் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கட்டுமான்னு கேட்டேன், வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. தாராளமாக எடுத்துக்கமா தாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து தர்ப்பை பொருள் இப்போ பார்த்தீங்க, இந்த இலை வந்துட்டு என்னன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு நான் மாலையில் வச்சு கட்டுறது பார்த்து தாங்க. தர்ப்பை புல் மாலையில் வச்சு கட்டுவாங்க இந்த இலை. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்குங்க. விலையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில். நீங்கள் வெளியில் வாங்குறத விட இங்கே வந்து வாங்கினீங்கன்னா அவ்வளோ நம்ம நிறைய பூக்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். மல்லிகைப்பூ பாருங்கள், மல்லிகைப்பூ வந்து நான் போன டைமில் வந்துட்டு அந்தளவுக்கு சீசன் இல்லை. நம்ம சீசன் நாளில் போனோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டுக்கு நுழையவே முடியாது, அந்தளவுக்கு வாசனை வந்துட்டு கமகமட்டு இருக்கும். மதுரை மல்லிகைப்பூ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்துட்டு அவ்வளோ ஒரு வாசனை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. மல்லிகைப்பூ அந்தளவுக்கு கமக்கம்னு வாசனையாக இருக்குங்க. மார்க்கெட் ஃபுல்லாகவே அந்த வாசனை நிறைஞ்சிருக்கும் மலர்ந்த பூக்கள்ல இருந்து. இது வந்துட்டு பாருங்க, நான் போனது வந்துட்டு காலையில் டைம்னால வியாபாரம் வந்து சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. கோழி கொன்றை பூவில் கூட வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பூக்கள் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. கூடவே வந்துட்டு அந்த பூக்கடைகள் வந்துட்டு லெமன் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்காக வந்துட்டு லெமனுமே வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு யாருமே எதுவுமே சொல்லலை. நீ வந்து எடுத்துக்க மாட்டாயி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த வந்துட்டு இந்த வாடாமல்லி இருக்குது பாருங்க, வாடாமல்லி வந்துட்டு இப்போ வந்துட்டு கிடைக்கல அந்தளவுக்கு. இப்போ இங்கே பாருங்கள் கிடைக்காத பூக்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த மார்க்கெட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் பூக்கள் வந்துட்டு நம்ம உதிரிப்பூ வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. உதிரிப்பூ வாங்கினா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆள் கொஞ்சமாக பிரிச்சுக்குவாங்க, கட்டி கொடுத்துருவாங்கங்க. ஒரு கிலோ பூக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கட்டி கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் கட்டி கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நின்னோன்னா போதும், நம்மளுக்கு கட்ட தெரியலன்னு கவலைப்பட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு கட்டி கையில் கொடுத்துருவாங்க பூவை. அப்புறம் கட்டின பூவுமே பந்து பந்தாவுமே இதில் கிடைக்குங்க. இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், லைட் கலரில் எவ்வளோ சம்மங்கி. இது வந்துட்டு கனகாம்பரம், இன்னுமே வந்துட்டு கனகாம்பரம் எல்லாருமே வைக்கிறாங்க. இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு மனசு லேசாகிடுச்சு. இதுக்குள்ளே போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் பூக்கள்.
அன்பான மனசுகள் நிறைஞ்ச ஊர் இந்த மதுரை வந்துட்டு. ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு அழகா எவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு. பூக்களை பார்க்க போதே பார்த்துக்கோங்க, மனசுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த பூக்களை மல்லிகைப்பூ பாருங்க, ஒரு இடத்துல இருக்கு பாருங்க, மல்லிகைப்பூ பாருங்க, கொட்டி வச்சுருக்காங்க. மல்லிகைப்பூ வந்துட்டு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது இந்த டைமில் வந்துட்டு, அதனால வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த பூ மார்க்கெட்டில் போயிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இந்த கொய்யா கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், நாங்கள் வந்துட்டு இந்த செவ்வந்தி பூலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பூ எடுத்து வைக்கலாம், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். செவ்வந்தி பூலாம் கிலோ கணக்கில் வாங்கி போய் வச்சுக்குவோம் நாங்கள். இந்த தாமரை மட்டும் வாங்கி விரித்து விட்டாலே வந்துட்டு நல்லா வந்துடுங்க. இந்த மதுரை வந்துட்டு முளகு கணக்கு கொடுப்பாங்க, மல்லிகைப்பூ வந்துட்டு நிறைய இருக்கும், கை முழங்கை வரைக்குமே அளப்பாங்க. இந்த தாமரைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இந்த தாமரை. இப்போ முட்டோட நேருக்கு நேராக பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.